ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் மதன். இப்போ நம்ம கரெக்டாக தாடகை மலை ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா நம்ம அந்த கோயிலுங்கிறத ரீச் ஆயிடுவோம். ஒருவேளை நாங்கள் இங்கே எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கோபால்சாமி மலை அடிவாரத்திலிருந்து இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு 4 hours பக்கம் டைம் ஆச்சு. நாங்கள் 8:30 கிளம்பி இங்கே வரும்போது டைம் 1:00 பக்கம் ஆயிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் கோயிலில் ரீச் ஆயாச்சு. இந்த டீப்பான ஃபாரஸ்டில் இருக்க அந்த தடகநாச்சி அம்மன் கோயிலுங்கிறது இது தாங்க. இப்போ நாங்க கரெக்டா அந்த கோயிலுக்கு ரைட் சைடுல இருக்க அந்த வியூ பாயிண்ட் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த பிளேஸுக்கு பேரு பந்தாடும் பாறைன்னு சொல்றாங்க. இங்கேயும் ஒரு அழகான சிவன் கோயில் இருக்கு. இங்கேயும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருக்க நேச்சரை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் கரெக்டாக கோயிலுக்கு லெஃப்ட் சைடு இருக்க அந்த மலை மேலே தீபம் போடுற உச்சியை தான் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கேன். இந்த பிளேஸுக்கு நான் வர்றதுக்கான ஆர்வம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா எங்கள் வீட்டிலிருந்து பார்த்தா அந்த மலை உச்சியில் தீபம் போடுற அந்த ஒளி தெரியும். அப்படித்தான் எனக்கு இந்த பிளேஸுக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வமே வந்துச்சு. இந்த வருஷம் அந்த பிளேஸ் பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் வழின்னு ஒன்று இருந்துச்சு, இதுக்கு மேலே வழியவே காணோம். கட்டை குறைக்கு கட்டம் சரியில்லை. பார்க்குற அந்த உச்சிங்கிறது பக்கமாக இருந்தாலும் மேலே ஏற ரொம்ப செங்குத்தாக கஷ்டமாகவே இருந்துச்சு. எப்படியாச்சும் மேலே போய் அந்த பிளேஸை பார்த்துடணும்னு நானும் போயிட்டே இருந்தேன். டே விக்கி, தடா எங்கடா? இந்த பிளேஸ்ல ரொம்ப பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருந்தது. எப்படியோ நாங்க அந்த உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம தரைமட்டத்திலேருந்து 3000 feet ஹைட்டில் இருக்கோம். இங்கே பயங்கரமாக மிஸ்ட் கவர் ஆகிருந்ததுனால எங்களால் கீழே எதையும் பெருசாக பார்க்க முடியல. எல்லா வருஷமும் இந்த உச்சியில் தீபம் போடுவாங்க. இந்த வருஷம் அந்த உச்சியில் தீபம் போடலங்கிற அந்த வருத்தத்தோட நான் கொண்டு வந்த ஆயில ரிட்டர்ன் எடுத்துட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
மார்னிங் இருந்து டிராவல் பண்ணிட்டு இருந்ததுல என்னோட எனர்ஜி ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சு. இப்பவே கண்ண கட்டுது. எப்படியோ தண்ணி போகிற இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்த இந்த ஃபுட்டை சாப்பிட்டு எங்கள் எனர்ஜியை கொஞ்சம் ஏற்றிட்டு திரும்பவும் கீழே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏற எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்ததோ அதே மாதிரி கீழே இறங்கவும் அதே அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொல்கிறத கால் கேட்காம கால் சொல்கிறத நான் கேட்டு கீழே போயிட்டு இருந்தேன். இந்த டீப் ஃபாரஸ்டில் மேலே போகிறதுக்காக நான் ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அதே அளவு கீழே போகிறதுக்காகவும் 10 கிலோமீட்டர் சேம் டேயில் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ரிஸ்க்காகவும் இருந்துச்சு. 3:00 தாடகை அம்மன் கோவிலிருந்து கிளம்பி 5:30 பக்கம் நான் கோபாலசாமி மலைக்கு வந்துட்டேன். இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கீழே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் 6:30 பக்கம் கீழே வந்துட்டோம். நாங்கள் வரும்போது பயங்கரமான இந்த இருட்டில் அன்சேஃப்டியாக கீழே வந்தோம். ஒருவேளை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகும்போது முடிஞ்சளவுக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி கீழே வரதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.